தற்பொழுது ஒரு அண்மை செய்தி நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வரும் 28 தேதிக்குள் தகுதியான அனைவரது நகை கடன்களும் தள்ளுபடி செய்யப்படும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தி நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி, இதனால எத்தனை மக்கள் பயன்பெறுவார்கள்? உங்களுடைய விரிவான தகவல் பதிவு. வணக்கம். சட்டப்பேரவையில் பட்ஜெட் மீதான விவாதத்திற்கு பதிலுரை அளிப்பதற்கான தமிழக சட்டப்பேரவை என்பது காலை 10 மணி சரியாக தொடங்கியதும் நேரமில்லா நேரத்தில் உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். அந்த வகையில் பொது நகை தொடர்பாக உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பதற்கு கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி பதிலளித்தார். அந்த வகையில் நேற்று ஒரே நாளில் நகை கடன் தள்ளுபடிக்காக 1000 கோடி ரூபாய் நிதி விடுவிக்கப்பட்டிருப்பதாக சட்டப்பேரவையில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி தகவல் தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில் இதுவரையில் 548000 நபர்களுக்கு கடன்களுக்கான தள்ளுபடி ரசீது வழங்கப்பட்டிருப்பதாகவும் 31 தேதிக்குள் நகை கடன் தள்ளுபடி ரசீது கொடுக்க திட்டமிட்டிருப்பதாக ஏற்கனவே நான் சட்டப்பேரவையில் கூறியிருந்தேன். ஆனால் 28 தேதிக்குள்ளாகவே அனைத்து தகுதியான நபர்களுக்கும் ரசீதி கொடுத்து முடிக்கப்படும் என நம்புவதாகவும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி தமிழக சட்டப்பேரவையில் தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில் திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு சட்டப்பேரவையில் 5 சவரனுக்கு உட்பட்ட கூட்டுறவு சங்கங்களில் வைக்கக்கூடிய பொது நகைக்கடன்கள் தகுதியானவர்களுக்கு தள்ளுபடி செய்யப்படும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டு சுமார் 14 லட்சம் நபருக்கு தள்ளுபடி செய்யப்படுவதற்கான தகுதி இருக்காக ஏற்கனவே நபர்களுக்கு பொது நகை கடன் தள்ளுபடிக்கான ரசீதி வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 31 தேதிக்கு முன்னதாகவே 28 தேதிக்குள்ளாகவே மற்ற அனைத்து தகுதியான நபர்களுக்கான தள்ளுபடிக்கான ரசீதி வழங்கப்படும் என சட்டப்பேரவையில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி தெரிவித்திருக்கிறார். உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி நந்தினி.